ரேவதி நட்சத்திரம் முழுவதுமாக மீனராசியில் அமைந்துள்ள நட்சத்திரமாகும். இதன் முக்கிய உடுவாக ஜீட்டா பைசியம் உடுவை குறிக்கின்றனர். இந்த நட்சத்திரத்தின் வடிவம் என்ன, அதை காண அவர்களே க்ளூவும் கொடுத்துள்ளனர். இந்த படத்தை பாருங்கள். இதில் மீனராசியின் உடுக்களில் இந்திரனை குறிக்கும் 5 உடுக்கள் பகுதி உடுக்கள் இல்லாமலும், ராவணனை குறிக்கும் 3 உடுக்கள் பகுதி ஜீட்டா பைசியம் உடு தொடக்கம் உடுக்களோடும் சித்தரிக்கப்படுகிறது. இது சொல்லும் மறைமுக உண்மை என்னவென்றால், இந்த உடுக்களால் ஆனதுதான் ரேவதி நட்சத்திரம் என்பதுதான். இப்போது ஜீட்டா உடுவையும் ஃபை உடுவையும் இணைத்து ஒரு கோடு போடுவோம். இது வாளுள்ள மீனைப் போலவே காட்சியளிக்கிறதல்லவா? ஆமாம், இரட்டை மீன்களை குறிக்கும் மீனராசியின் அங்கமான இந்த ஒற்றை மீன்தான் இந்த நட்சத்திரத்தின் வடிவமும் அடையாளமும். எனவே ரேவதி நட்சத்திரத்தின் அடையாளம் இரட்டை மீன்கள் என்பது தவறான செய்தி. இரட்டை மீன் அடையாளம் என்பது மீனராசியை மட்டும்தான் குறிக்கும். ஆக ரேவதி நட்சத்திரத்தின் வடிவமும் அடையாளமும் இந்த ஒற்றை மீன்தான். சரி, இந்த நட்சத்திரம் யாரை அல்லது எதை குறிக்கிறது? இது மீனராசியின் அங்கமாக உள்ளது. எனவே இது ராவணர் குடும்பத்தில் ஒரு பெருந்தகையை குறிக்கலாம். யார் அவர்? 27 நட்சத்திரங்களில் ராவணன் கொரோனா போரியாலிஸ், அதாவது குறவன் ஓரையாளி என்ற சித்திரைக்கு மாற்றான நட்சத்திரத்தால் குறிக்கப்படுகிறார். இந்திரன் கொரோனா அஸ்ட்ராலிஸ், அதாவது குறவன் யாத்திரையாளி எனும் உத்திராடம் நட்சத்திரத்தால் குறிக்கப்படுகிறார். கும்பகர்ணன் மூல நட்சத்திரத்தால் குறிக்கப்படுகிறார். மேற்கூறிய செய்திகளின்படி ராவணன் குடும்பத்தில் விடப்பட்ட பெருந்தகை யார்? அது மண்டோதரி என்றும் வண்டார்குழலி என்றும் அழைக்கப்படும் பத்ரகாளிதான். இவர் விண்மீனால் குறிக்கப்படுவதும் இந்த நட்சத்திரத்தின் பெயர் ராவதி ரேவதி என்று அழைக்கப்படுவதும், இந்த நட்சத்திரம் ராவணனை குறிக்கும் உடுக்களின் அங்கமாக இருப்பதும், ராவணன் என்பது ராவணன் என்பதின் மருவுதான் என்பதும், ராவதி என்பது மண்டோதரியை குறிக்கிறது என்று கொள்ள ஏதுவாக உள்ளது. சுவாதி சரஸ்வதியை குறிப்பதால், அந்த சுவாதி சீதையையும் குறிப்பதால், சீதை ராவணரின் தத்துவார்த்த மனைவி என்பதால், சுவாதி போன்றே பெண்மையை குறிக்கும் பெயரான ரேவதி ராவணரின் மனைவியான மண்டோதரியைத்தான் குறிக்கிறது. இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் இதை மேலும் உறுதி செய்யலாம். இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் பூஷன் என்கிறான். ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேரேஜஸ் ஜேர்னிஸ் ரோட்ஸ் என்கிறான். யார் இந்த பூஷன்? இவர் காசியப்பன் அதிதியின் மகன்களான ஆதித்யர்களில் ஒருவராம். அதாவது 12 ராசிகளில் ஒருவராக வருகிறார். தாமஸ் குக் என்பது ராவண இந்திரரை குறிப்பதும், அது ஒரு டிராவல் ஏஜென்சி என்பதும், பூஷனை குறிக்கும் வேறு பல செய்திகளும், பூஷன் என்பது ராவணனாகத்தான் இருக்க வேண்டும் என்பது புரிகிறது. விமானம் வைத்திருந்த ராவணன் பயணங்களுக்கானவர்தானே? கார் கண்டுபிடித்த ராவண இந்திரர்கள் சாலைகள் அமைத்தவர்கள்தானே? அவர்கள் அமைத்த சாலைகளில் ரயில் பாதையும் அடங்கும். ஸ்டீம் என்ஜின் கண்டவர் முருகன். அதை கொண்டு ரயில் வாகனத்தை முதன் முதலாக கண்டவர் ராவணன்தான். இன்னும் சொல்லப்போனால், ஊட்டிமலை ரயில் பாதையை அன்றே அமைத்தவர் ராவணர்தான், வெள்ளைக்காரன் அல்ல. இந்த செய்தியை இப்போதுதான் முதன் முதலாக பதிவு செய்கிறேன். அன்று ராவணன் ஊட்டியில் ரயில் விட்டதை ரிப்பீட் செய்ததுதான் வெள்ளைக்காரன் சீர் செய்த ஊட்டி ரயில். அதை மேலும் உறுதி செய்து ராமாயணத்தை குறிக்கும் 2020 3000 ரூபாய் கட்டணத்தில் சார்ட்டர்டு நீல்கிரிஸ் ட்ரெயின் அனுமார் வண்ணத்தில், அதாவது காவி வண்ணத்தில் விடப்பட்டது உங்களுக்கு நினைவிருக்கும். இந்த ரயில் வழியாக சுக்ரீவனும் அனுமாரும் கிஷ்கிந்தை எனும் கீழ்கிடந்தை என்ற மேட்டுப்பாளையத்தில் வசித்த ராமனை அடிக்கடி வந்து சந்தித்த வரலாற்றை நினைவுகூரத்தான் அனுமாரின் செந்தூர வண்ணத்தில் இந்த ரயில் ராமாயணத்தை குறிக்கும் 2020 விடப்பட்டது. இதை நான் ஏற்கனவே அம்பலப்படுத்தியதைத் தொடர்ந்தும், ஊட்டி ரயில் தனியார் மயமாவதை பலர் எதிர்த்ததைத் தொடர்ந்தும், இந்த தனியார் சேவை இப்போது முடக்கப்பட்டுள்ளது. மேலும் துர்க்கையையும் சீதையையும் குறிக்கும் சுவாதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கொல்லப்பட்டதும், பரசுராமனையும் ராமனையும் முறையே குறிக்கும் ராம்குமார் அந்த கொலையோடு தொடர்புபடுத்தப்பட்டு ராமன் இந்திரனால் கொல்லப்பட்டது போன்று
அநியாயமாக கொல்லப்பட்டதும் வரலாற்று ரிப்பீட் சடங்கு மட்டுமல்லாமல் ராவணருக்கும் ஊட்டி ரயில் பாதைக்கும் உள்ள தொடர்பை மறைமுகமாக குறிக்கும் நிகழ்வோம்தான். நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இது நடந்ததுதான் அந்த தொடர்பு. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் ஆகியவை மேற்கு தொடர்ச்சி மலையை குறிக்கும் பெயர்கள்தான். ஆக பூஷன் என்பது ராவணன்தான். பூ என்பது சீதையை குறித்து பூவுக்கு உடையவன் என்ற பொருளில் பூ பிளஸ் அன் பூவன் பூசன் என்ற பெயரை ராவணனுக்கு பிராமணன் கொடுத்துள்ளான். ஊட்டியின் ரோஸ் கார்டன் நினைவுக்கு வருகிறதா? ஆக ரேவதி நட்சத்திரத்தின் வடிவமும் அடையாளமும் ஒற்றை மீன் என்றும் அது மண்டோதரியை குறிக்கிறது என்றும் ரேவதி நட்சத்திரத்தின் தெய்வம் பூஷன் எனும் ராவணர் என்றும் உறுதியாக நிறுவிவிட்டோம்.